ஒவ்வொருத்தரையும் வந்து நின்று சாப்பிட்டு போச்சு இல்லையா, என்ன சொன்னால் இல்ல இல்ல வா 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 வா. டிக்கெட் போடணும் போலடாக்கு, பார்க்கிங் டிக்கெட் போடணும் போலடாக்கு. இது ஒழுங்கு அமைப்பு இல்லாத அப்படியே இப்படி கிடக்குது. அது மழை வேலையிலையும் செய்துட்டு போனது இங்கிற வல்ல வானம் கிணறு கிடக்கு இங்க ஒரு ரெண்டு ரியல். மழை அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாச்சும் இன்றைய தினம் எங்க நிக்கிறோம் வாதிங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுதான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாச்சும் வந்து நேற்றைய தினம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் போட்ட எங்களுடைய தம்பின் பர்த்டே முன்னிட்டு போட்டு நாங்கள் ஒரு வீடியோ உண்டு. அதாச்சும் வந்து எல்லோருமே சோழர்கள் சேர்ந்து நின்று எங்களோட இடங்களில் வந்து திடீரென இடம் மாறினபடியாக அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருந்தபடியால் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துருப்பீங்க. உன்னைக்குமே அது பெரிய வேலையாக இருந்தாலும் மனம் கூடின ஒரு சந்தோஷத்தோடு அந்த வேலை இல்லாமல் வந்து ஒரு சிம்பிளான முறைக்கு போயிட்டுது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களோட ஒரு சொந்த எங்களோட வழியிலேருந்து வாரவங்க எல்லாருமே எங்களோட சொந்த அடைய வாதப்படி இதைப்படி அதை செய்யணும்னு சொல்லியிருக்க பெரிய அளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி நான் இந்த முறை செய்கிற பேச்சை வந்து கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் பெருசாக இருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் பே இடங்களையும் செய்கிறமே செய்யக்க நல்ல உண்மைக்குமே நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி இருக்கதான் பார்த்துட்டு இருப்பீங்க. கிளிநொச்சியில் இருக்கிற அண்ணாக்களும் வந்து அந்த ஓகேன்னு அது எல்லாம் கொண்டு வந்து ஒரு கொஸ்டி மாதிரி வீட்டில் ஆடல் பாடல் எல்லாம் செய்யணுமென்றது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. அப்போ நேற்றைய தினம் ஒவ்வொருத்தரும் நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டினது, கேக் வெட்டி ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசு ஆக்கள் எல்லாம் வரும்பொழுது மிகப்பெரிய அளவு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது உண்மைக்குமே பெரிய அளவு சந்தோஷம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பழகணுமென்று சொன்னால் இங்கே வாங்கன்றது மாதிரி அங்கே வந்திருந்தீங்க, எல்லாருமே அங்கே வந்திருந்தீங்க. என்னென்ன நிறைய பேர் எனக்கு தெரியாத ஆக்கள் கூட என்னோட வந்து நல்ல மாதிரிலாம் பழகிருந்தீங்க. மிகப்பெரிய அளவு சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு உறவை நாங்கள் அன்றைக்கு தினம் நேற்றையே வந்து உங்களுக்குள்ளாக உருவாகிருக்குது. அந்த நட்பு அந்த சகோதரத்தின் தன்மையில் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு நித்தமும் கூட வரணுமென்றதை நான் வந்து நிச்சயமாக விரும்புகிறேன். அதே மாதிரி பிள்ளைகளின் இதுவள்ளையும் வந்து பிள்ளைகளுக்கும் வழிகாட்டியாக நாங்கள் இருக்க வேணும். அதை நான் ஏற்கனவே பல வீடியோகள்லேயும் வந்து சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகள் வந்து எப்படி வழிகாட்டியாக அப்படி தந்தை வந்து கொண்டு போகணுமென்றது மாதிரி. அதே நிமித்தம் தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், காலையில் நான் வந்து உண்மைக்குமே சேர்த்துக்கு போயிலே. நான் நேற்றைக்கு வந்து 12 மணிக்கு கேக் வெட்டினாக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் வேற 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 நின்று கழிச்சு 4 மணி மற்ற தம்பி அனுசனாக்கள் தம்பி அவங்க எல்லாம் வந்திருந்தது. எங்களோட தம்பியாக்கள் கூடி 6 மணிக்கிட்ட வரமன்னு நினைக்கிறேன் அவங்க நித்திர கொள்ள. அப்போ எனக்கும் விடிய காலமையில நிறைய வேலைகள் இருந்தது அங்கே, அந்த சாப்பாடு சாமான் வாங்கி கொடுக்க போகணும் அதெல்லாம் போய் டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் வந்து நான் இன்றைக்குமே இன்னும் சரியான முறைக்கும் குளிக்க இதண்டவே இல்லை, எனித்தான் போக வேணும். அப்போ இவங்களையும் வந்து சில நேரங்களில் பிடிச்சி விடக்கூடும். அங்கே பாட்டுக்கு கம்சிவை ஆடு மோனிக்காவை ஆடுன்னு சொல்லியிருக்க. அப்போ அதனடியால் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து தயார் செய்து கொண்டு இவங்க வந்து டான்ஸ் வெளில எப்படி இருக்கிறாங்கன்றதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களுக்கு ஒரு சின்னனாக ஒரு வெளிப்படுத்தலுக்காக ஒவ்வொன்றையும் வந்து நான் மோனிகா ஆடினதையும் வந்து ஒரு புதிய வீடியோவாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கம்சியும் வந்து ஆடினதையும் வந்து நான் எடுத்து வச்சு அதுவரையும் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ ஸ்கூலில் கூடி ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்துச்சு என்று பார்த்தீங்கன்னு கம்சியாக எல்லாமே வந்து டான்ஸ் என்றதுக்கு வந்து முன்னுக்கு போய் நிற்பா, பெரிய அளவில் போய் முன்னுக்கு நிற்பா. ஏன்னு சொன்னால் தன்னுடைய உடல் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் டான்ஸ் என்று சொன்னால் ஒரு பெரிய அளவு விருப்பத்தோடு போய் நிற்பா. அதே மாதிரியே வந்து நல்ல ஒரு செய்யக்கூடிய திறன் இருக்குது ஆள்கிட்ட. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் தான் எல்லாத்தையும் ஊக்கி இப்போ கொண்டு வர வேணும். சில இப்போ கூட கிளாஸுக்கு போயிட்டு எந்த கிளாஸுக்கு போனோம், சிங்கள கிளாஸுக்கு போயிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், கம்சியாவா இப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் ஏதாச்சும் வந்து உண்மையாக எனக்கு நித்திர தூக்கம். இப்போ நித்திர தூக்கத்துக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் வந்து மொழி பொடுத்துருப்ப வந்து இதெல்லாம் படுக்கக்கூடும். அதுக்கு பார்க்க கொஞ்சம் நேரம் துள்ளினா நல்லா இருக்குன்னு, நான் துள்ளினா கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா
ஓ துள்ளுவம் பார் உஷாராக இருக்கும், அதை நீங்கள் துள்ளலாம் நினைக்கணும். பிள்ளைகளோட டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசுக்கு நல்லா இருக்குமென்றதை நினைக்கிறேன். அப்போ அதனடியால் ஒவ்வொன்றையும் வந்து நான் பழைய வீடியோ வந்து இணைச்சிருக்கிறேன், அதில் வந்து பார்த்துருப்பீங்க. இதையும் வந்து ஒரு இதில் வந்து இப்படி சும்மா ஒரு டான்ஸ் ஒரு ஆடலும் பாடலும் மற்றது ஒரு சில விஷயங்கள், மோனிகா வந்து தனக்கு தெரிஞ்ச பாடலை வந்து சில நேரம் பாடி காட்டியிருப்பா. மற்ற அது மட்டும் இல்லை, மோனிகான்ற செல்ல கதையை வந்து கேட்டுக்கொண்டிருக்க சரி எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்கிறவங்க தான், ஆனால் கமெண்ட்ல எல்லாம் தெரிவிச்சிருந்துருக்கீங்க. அப்போ அதுக்குரிய மாதிரி மோனிகாவும் ஒரு கதையை அந்த அப்படி விரும்பி கேட்குறவங்களுக்கு ஒரு கதையொண்ட கண்டிப்பான முறையில் இந்த இடத்துல வந்து கதைப்பா. எங்களோட அக்காவையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அழகாக கதைக்கிறா பாடலைங்கானல பாடலைங்கானலன்னு நெளிஞ்சு கொண்டே நிற்கிறா. ஓகே, அவாண்ட நெளிவும் அசைவையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ. ஓகே தானே, வந்து நான் ஒலிவில் அங்கே ஆடின டான்ஸ். என்ன என்ன பாட்டு அது? இந்த பாட்டு தான் பாருங்க குதிச்சா, அது இல்ல அது இது பாட்டா இருந்திருக்கா, நான் கடகடன்னு பாடுறேன். இது வந்து ஆண்டவருக்குரிய ஒரு அதாச்சு வேணி வர்ற மாதங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்மஸை நோக்கி போகிற பயணம் அப்படி கேட்க, அதுவும் ஒரு பெரிய விதமான ஒரு சந்தோஷம். ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு சந்தோஷமாகவே எங்களோட இடத்துல இப்போ நீ எங்களோட இதுக்கு வந்து கொண்டே இருக்கேன்னு கேட்க பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதை குறித்து இப்போ அந்த ஆடலும் பாடலும் அதாச்சு வந்து ஆண்டவரை வந்து மகிமிக்கிற மாதிரி ஒரு பாட்டே அது. அப்போ அதை வந்து நான் இப்போ ஹம்சியா உங்களுக்கு வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸை வந்து ஆடி காட்டுவா, அதுக்கு பிறகு வந்து மோனிகா உங்களுக்கு வந்து குட்டி கதையை கதைச்சி காட்டுவா. ஏன்னா மோனிகா ஆ பேருங்க அவள் வந்து சொன்ன விட்டு ஓடிடுவா, அவன் தான் குட்டி செல்ல பிள்ளை தானே. ஏன்னா கொஞ்சம் வாமா கொஞ்சம் விடுறேன். ஓகே பாப்போம் நாங்கள் அப்போ. அப்போ போடுடா ஹம்சியா பாட்டை. ஆ மோனிகா போடு போட்டுடா அது. ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க உலகில் வெளிச்சம் வந்திருக்குமே என்றது வந்து கேட்டாரி என்ற அந்த பாடல். அதாவது வந்து உலகில் வெளிச்சம் என்றது எங்கள்ட்ட இடத்துல எங்கள்கிட்ட இருக்கிற இருளானது வந்து ஒரு ஒளியை கண்டுகொண்டு எப்படி மறையுதோ அதே மாதிரியே வந்து நாங்கள் ஆண்டவருடைய கிருபை எங்கள்ட்ட வந்து அந்த ஒரு கிருபை வந்து எங்களுடைய இதயத்தில் வந்து வரும் பொழுது எங்களில் இருக்கிற கள்ளத்தனமான மறைவுகள் எல்லாம் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து வெளியாகுது. அதுதான் வந்து உண்மையான சத்தியம். அது மட்டுமல்ல இந்த இடத்துல எங்களுடைய கல்யாண இருதயத்தை எடுத்து அன்பு அன்பை விதைக்க வந்தார் என்றுதான் அந்த பாடலில் வந்து வந்திருக்குது. அதை நீங்கள் மறுபடியும் கேட்டால் அதில் வந்து விளங்கிக்கொள்ளலாம் என்னென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் வந்து கல்லாங்கிற முறையில் இருக்குது, அதை வந்து தசையாக மாற்றி நல்ல பயன்படுத்துறதுக்காகவே தேவன் அன்பை விதைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்தேன். அப்படித்தானே? அப்போ உண்மைக்குமே இந்த பாட்டை வந்து கேட்கும் பொழுது எனக்கு வந்து பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது. என்ன சொன்னால் ஆண்டவர் வந்து எங்களுக்காகவே வந்து எவ்வளவோ பாடுகளை பட்டு எவ்வளவோ ஒரு எங்களுக்காகவே வந்து இந்த உலகத்தில் வந்து தான் பல பாடுகளை பட்டிருக்கிறார், எங்களுக்காகவே மறித்து எங்களுக்காகவே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரை இந்த இடத்துல நாங்கள் மகிமிக்க வேணும். ஓகே நல்ல ஒரு பாட்டு. அது மட்டுமில்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை குறித்து தியானம் பண்ணி பாருங்கோ, அவர் கண்டிப்பாக உங்களோட உள்ளத்திலும் வந்து வாசம் செய்வார். ஓகே தானே? இப்போ மோனிகா அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ இப்படி இப்படிலாம் காட்டிக்கொண்டு நிற்கிறா. வாங்கோ வாங்கோ ஏ வாங்கோ இல்லை வாங்கோ நான் தீக்கொண்டு வரேன் பொறுங்கோ வாங்கோ பாருங்கோ டிக்கிடி 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 அழும் அழும் அழும்பு. சரி இப்போ மோனிகா வந்து இப்போ உங்களுக்கு வந்து பரதநாட்டிய ஸ்டெப்புகளை உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பேன். அப்போ என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாதோ? ஆமாம் ஒன்றும் தெரியாது, ஃபுல்லே உடைய பாருங்க. இப்போ என்ன தெரியும்? ஆ சிங்களத்தில் ரெண்டு வார்த்தையை காய்ச்சிட்டு போயிடு. ஆ வாடி வேணும் வாடி வேணையோ? அம்மா தான் வீடியோ எடுத்து நிற்கிறாம்மா வாடி வேணுன்றீங்க. நானும் என்ன என்ன விளங்கல் என்ன நான் இப்போ ஏற்றி கொண்டிருக்கேன் வாடி வெண்ணை வாடி வெண்ணை என்ற என்னடா வாடி வெண்ணை வாடி வெண்ணை என்றால் என்றதை நான் நினைச்சு கொண்டிருந்தேன். சரி வாடி வெண்ணை என்றால் அழுது. சரி அப்போ நீ போயிரு, நீ இவ்வளோ கொஞ்சம் குழப்படி தானே ஆள் வந்து அதுதான் அந்த பிள்ளைங்க பழக்கம் பாருங்கள் ஓடி திரிகிறது. இதை இப்படி தான் கூட வீட்டில் அது நடக்கிறது உண்மைக்குமே. ஆ மிஞ்சிறக்கு போன் என்ன செய்ய போறான் பாருங்க, மிஞ்சிறக்கு போன் இல்லைன்னு சொன்னால் இப்போ சண்டை நடக்கும். மிஞ்சா
பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இப்போ லட்சியம் பட பாடலில் இருந்த ஒரு பாட்டு, அதாச்சும் இந்த ஒரு நல்ல ஒரு கருத்தான பாட்டு. அது என்ன சொல்கிறது, யாரும் இல்லை எங்களுக்காக என்று சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் தெரியும், அது வந்து ஒரு டான்ஸையும் வந்து ஒரு ஊக்கி கொடுக்குற பாட்டு தான் லட்சியம்னு சொன்ன. லட்சியம் படமே வந்து டான்ஸு கூறிய ஒரு விஷயந்தான். அப்போ அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும், சர்மிதான் வந்து ஒன்றையும் வந்து போட்டுக்கொண்டிருக்குது. அப்போ லட்சியம் பட பாடலை போடமாச்சு. சரி, இப்போ நானும் வந்ததில் சும்மா நோமலாக, இப்போ என்ன சொல்கிறது, முந்தி இவங்கள மாதிரி தான் டான்ஸுன்றா சரியாக விருப்பம். இப்போ சும்மா நான் அதை வந்து ஆட் ஆன் பண்ணுற மாதிரி செய்து பார்த்தேன். அது நல்லதோ கெட்டதோ சும்மா செய்தது, இப்போ கலைக்குது, டப்பண்டு போய் வேர்க்குது, வேர்த்த உடனே குளிக்க நல்லா இருக்கும் உன்னைக்குமே. அதை வந்து பார்த்துருப்பீங்க. மோனிக்கா நான் ஆடி தான் பார்த்தினியோ, எப்படி இருந்த? நல்லா இல்லையே. அக்கா எப்படி இருந்த? சரி, அப்போ நீ ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டு, நான் நாங்கள் வீடியோ முடிப்போம். பாட்டு பாடு, நீ பாடு, நாங்கள் ஆடுறோம். மோனிகாக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து தம்பி அக்கிட்ட போய் வீட்டை போகிறதுக்காகவே வழுக்கிட்டு நிற்கிறோம். மற்றது இப்போ நல்ல டிலே ஆகிட்டு, 5 மணி தான் ஹேர் கட் பண்ணுறது இருந்தது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 ஆகிட்டுது. அப்போ என்னைக்கு வந்து நிறைய கோல் வந்துருந்துச்சு. அப்போ உண்மையாக நான் ஒருத்திட்ட கோலுமே நான் ஆன்சர் பண்ணிடலை. ஒருத்தருமே என்ன குறை நினைக்காதீங்கோ, நான் யார்கிட்ட ஒரு கோலுமே வந்து உண்மைக்குமே ஆன்சர் பண்ணிடலை. அதனடியால் இப்போ திடீரென்னா என்ன பண்ண, நார்மல் நம்பருக்கு கூட ஒரு கோல் வர, இப்போ நான் இங்கே நார்மல் கோல் வந்து பாவிக்கிறது கூட. அப்போ உடனே ஒரு பிள்ளை ஒரு ஆள் வந்து அடிச்சிருந்தவா, அது வந்து நெண்டே காலையிலேருந்து என்னை அடிச்சு அடித்து சொல்லி கொண்டிருந்தது. பிகாஸ் நான் அந்த கேக் வாங்கி கொடுத்து விடணும், ஒரு வந்து எடுப்பீங்களோ எடுப்பீங்களோ எடுப்பீங்களோன்றது மாதிரி. அப்போ நான் சொல்லி இப்போ கடைசியில் 5 மணிக்கு தான் அந்த இடத்துல போய் அந்த கேக் கேம்பர் எடுத்து கொண்டு வந்தேன். ஓகே, கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த கேக்கை வந்து வாங்கணும் தந்துருக்குது. அப்போ அதை வாங்கி கொண்டு தான் இப்போ போக போகணும். அப்போ மோனிக்காவும் ரெடி ஆகிட்டு, அப்போ சர்மி வந்து கம்சிக்கு வந்து தலையை எழுத்து கட்டி கொண்டு நிற்கிது. என்னை தான் நாங்கள் வந்து நாங்கள் வெளுக்கிட்டோம். இப்போ மோனிக்கா வந்து வெளுக்கிட்டுட்டா, அவள் அப்படி அழகாக இருக்கிறான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கோ. மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெரியும், இப்போ திடீரெனத்தான் இப்போ ஒரு தகவல் உண்டதை நீங்கள் எல்லாரும் நியூஸில் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடக்கு நோக்கி காற்றொண்டு வந்து ஒரு இந்தியா கரையோரமாக கடக்கிறதுன்னு சொல்லி வந்து வானொலிக்கு அறிக்கை ஏற்றிருக்கோடையோ இங்களை வந்து அலௌன்ஸ் பண்ணி கொண்டெல்லாம் தெரிஞ்சாங்க. எதுக்கும் நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே கடல் பகுதியில் இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தருமே கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நல்லது. கடைசி காலம் என்றது ஒன்று உண்டு, அதில் என்னென்ன நடக்கும் நாங்கள் நினைக்கிறது இப்போ சொல்கிறது எதுவுமே நடக்கிறதுன்ற இல்லை. திடீர் திடீரென நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் பதினடியால் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து வாழும்போதே மிக கவனமாக இருக்க வேணும். ஓகே, அதே மாதிரி எங்களோட தம்பிக்கு வந்து இப்படி கொடுத்து விட சொல்லி கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த காசை வந்து தந்திருக்கிறா. இதில் வந்து 40,000 ரூபா காசு இருக்குது. இதை வந்து அவருடைய கையில் கொடுக்க சொல்லி அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பேர் சொல்ல விரும்பினாவது தெரியல, 328 வாட்ஸ்அப் நம்பர். அதே மாதிரி லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா அவர் வந்து நேற்று இரவும் வந்து எங்களோட தம்பியோடய கதைச்சிருந்தார். என்ன மாதிரி சன் அதெல்லாம் செய்யுங்கொண்டு சொன்னது மாதிரி இருக்கத்தக்கதாக, இதில் அவருடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 738 லண்டனில் இருக்கிறது. ஒரு சிறிய தொகை ஒரு 10,000 ரூபா காசை வந்து கொடுத்துருந்தார். உண்மைக்குமே நிறைய பேர் வந்து கோல் அடிச்சிருந்தீங்க, ஒருத்தருமே ஆன்சர் பண்ண இல்லைன்றத குறை நினைக்காதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நெருக்கமான நீங்கள் எல்லாமே அடிச்சிருக்கிறீங்க. அந்த இடத்துல சரியான வேலையாக போயிட்டுது. அப்போ அதனடியால் நான் நெடுக்கையில்
அதனடியால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. ஓகே, அப்படி இருக்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோம். இவங்க வர போகிறாங்க, அதுக்கு முன்னாடி இதில் போகிற இடங்களில் நான் தஞ்சு தவறி கடற்கரை சைட் இருக்கா போய் பார்க்கலமாட்டா, அதையும் பார்த்து கொண்டு வெளுக்கிடும் மெக்கனிக்கு. லே ஓய் பயமாக கிடக்கும் மோனிக்கா, வேண்டாம் ஜுனாய் வந்தாலும் வந்து. சரி, நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோம். இப்போ கம்சியா வெளுக்கிட்டியா, அம்மாவோட வரியா? ஓகேயா, இப்போ கம்சி வந்து அம்மாவோட வரணும். நான் வந்து வெளுக்கிட்டோம், அப்போ நாங்கள் வந்து போவோம் என்ன என்ன. ஓகே, அப்போ இந்த பெலநாட்டு இந்த ஸ்டெப் பண்ணப்போ ஆ தீம் தக்கிட தோம் தீம் தக் இஞ்சி எப்படி பண்ணுங்க, அப்படி சரியாட்டுவா மிஞ்சி மிஞ்சி இஞ்சி எப்படி இஞ்சி மிஞ்சி என்ன. ஓகே சரி, ஓகே நாங்கள் வந்து வெளுக்கிடுவோம் என்ன. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வெளுக்கிடத்தான் அம்மா வந்து கால் பண்ணினா, இப்போ எல்லாருமே அவங்களை பிஸி அனுக்கிறாங்கள்டா, வீட்டை தான் அன்னிக்கிறேன், தினக்குரிய அலுவல் எல்லாமே வந்து முடிஞ்சுது. தண்ணியை ஒரு கொஞ்சம் ஒரு 6 மணி போல் வந்து அங்கே தம்பி வீட்டை விட்டுட சொல்லி ஆக்கள் ஒருத்தரம் இல்லை, அதனடியால் போக வேணும்னு சொல்லி அப்போ நான் ஏற்றி கொண்டு அம்மாவையும் விட்டுட்டு இப்போ மோனிக்காவை கொண்டு விட்டுட்டு அதுக்கடையில் சரமியாக்கள் வேலைக்கு வந்துருவினம். அதிலேயே நாங்கள் இந்த கேக்கு இந்த இதுவெல்லாம் கொடுத்துட்டு தம்பியுடைய கொஞ்சம் நின்றுட்டு அம்மாவையும் கொண்டு விட போக வேணும். அப்போ எனக்கு அம்மா அப்போ இப்போ அடிச்சோன்னா உங்கள் கடற்கரை பக்கம் ஓடும் திரிஞ்சிடாத போயிடாத, ஏதோ சுனாமி அடிக்க போதாம் அதாமி தாமன்ட்டு சொல்லி கொண்டு அந்த மனசு ரெண்டு வரைக்கும் பிள்ளைகளில் ஒரே மாதிரியே இந்த ஒரே சின்ன வயசுலேருந்து எப்படி நாங்கள் வளர்த்தோமோ சொல்லி சொல்லி அது வரைக்கும் இன்று வரைக்கும் ஒரே பதில் தான், அங்கே தெரியாத இங்கே தெரியாத அங்கே சுனாமி வரப்போ இஞ்சே நான் ஃபோன் எடுக்கிற கான்சப்ட் பண்ணி இல்லையண்டி போட்டு சரமிக்கின்னு எடுத்து எத்தனை தடவை எங்கே ஃபோட்டோ ஆனது எல்லாம் எடுத்து சொல்லு சொல்லுன்னு சொல்லுண்டு என்ன சொன்னால் ஃபுல்லாக இப்போ எல்லா இடமே அலௌன்ஸ் பண்ணி கொண்டு தெரிகிறாங்க. அப்போ அதனடியால் கொஞ்சம் பயம்தானே, என்னதாக இருந்தாலும் பெத்த மனசில்ல என்ன அதனடியால். ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ வெளுக்கிட போகிறோம். 6 மணிக்காவே எங்கே வர விருப்பம், முன்னுக்கார புரியோ பின்னுக்கார புரியோ முன்னுக்கா? சரி ஓ, நான் அது நாய்க்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் நான் என்ன, அது போல் என்ன சரமியும் கொண்டு வந்து வச்சுட்டுது இப்போ நாய். ஓ அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு ஓடிய நாயின் சாப்பாடு. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ மூக்கம் பீச் அடி போய் கொண்டிருக்கிறோம். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இப்போ இனி இப்போ பட்ட காலம் துவங்கிட்டது. உண்மையிலேயே நான் வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொன்றையுமே வந்து ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் கூடிய எச்சரிக்கையாக இருக்க வேணும். இனி மழை பெய்யுது, கிணறுகள் குளங்கள் எல்லாம் ரம்பி இருக்கும். இத்தனையும் இப்போ போன முறையில் எல்லாம் வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க, அது மலையலுக்கள் எல்லாம் வந்து தண்ணியலுக்கில் கிணத்துக்களை எல்லாம் போய் பிள்ளைகள் வந்து தாண்டு போனது அப்படியானது ஒவ்வொன்றையுமே வந்து நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனடியால் போன வருஷம் நடந்ததுக்கு பிறகு தான் ஒன்று யோசிக்கிறதாக நினச்சி இருக்கக்கூடாது, ஒரு வருஷமும் கவனமாக இருக்க வேணும். இப்போ கடற்கரை போயிருக்கோம், ஆனால் அன்றைக்கு சரியான க்ரௌட்டாக தான் இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா சரியான க்ரௌட்டாக இருக்கும். இல்லை எனக்கு பரவாயில்லை, இப்போ ஓரளவாக தான் நான் வந்து ஆக்கள் இருக்கணும், பிரச்சனை இல்லை. கடலின் அதாச்சு வந்து கடல் என்ன மாதிரி நிலப்பாட்டில் இருக்குதுன்ற ஒதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து வந்து நான் பார்த்துட்டு போகமன்றது மாதிரி. ஆனால் வந்து பாருங்க தண்ணி கடலும் அதான் ஓகே, உங்களுக்கு கடல் இதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகுன்றதை பார்க்குறேன். இந்த இடத்துல நீ வர இல்லையா மணிக்கா? ஆ எல்லாருமே வந்து நிற்கிறாங்க, பார்த்துக்கணும். சரி பாருங்க, இப்போ கடல் வந்து என்ன மாதிரி இருக்கணும், இப்போ எப்பயும் வந்து மழை வர மாதிரி சூழலில் தான் இருக்குது. ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு மழை இல்லைன்ற மாதிரியும் ரேடியோ அதெல்லாம் நியூஸில் அறிவித்தவங்க, ஆனால் மழை ரெண்டு நாளாக வரையலை தான். இப்போ வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. கடலை வந்து பாருங்க இப்படி உயர்ந்து கடல் வந்து சரியாக உயர்ந்து நிற்குது. கடல் தான் இன்றைக்கு நான் ஆக்கள் கூட வந்து தான் நான் வந்து ஒவ்வொன்றையும் நினச்சது, ஆனால் ஆக்கள் வந்து உண்மைக்குமே குறைவாக தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்களா ஆக்கள். சரி இப்போ நான் வந்து டைம் ஆகுது என்ன சொன்னால், ஒரு சிலருக்கு வந்து உண்மைக்கும் பயமாக தான் இருக்குது. மோனிக்கா என்ன என்ன மாதிரி இருக்குது பிள்ளைக்கு, ஆ குளிருதோ மழை மேலே அப்போ தான் நாங்கள் போவோம் என்ன. சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து வெளுக்கிடுவோம். அப்பா இதுதான் வந்து கடற்கரை தாண்டி எதுக்கிட்ட வந்துட்டோம்?
இப்போ நாங்கள் ஹெட்கோல ரோட்டுக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, பாருங்க அதுலேருந்து வலுக்கிட்டீங்கால டக்கண்டு வந்ததாங்கன்னு மழை மழை அவடத்த மழை கடகடன்னு மழை வந்துட்டுது. இந்த கண்ணாடியில் நனைஞ்சிருக்குது. அதேமாதிரி இப்போ இஞ்சால நாங்கள் வந்துட்டோம். இனி போவோம். இனி இனி நிற்கிறதுக்கு வந்து எந்த விதமான தாமதமும் இல்லை. இனி வெளுக்கிட வேண்டியது தான். என்ன நல்லா லேட் ஆகிட்டுது. கடல் வந்து உயர்ந்து நிற்குது. அது பார்க்குறவங்களுக்கு வந்து விளங்கும் அது என்ன மாதிரி இருக்குது. கூட கூட இருக்கேன்ன. சரி ஓகே. இனி வந்து துருவா இப்படி தம்பி விட்டு தான் அதில் போயிட்டு பார்ப்போம். அங்கே என்ன நடக்குதுன்ற ஒன்று ஈ பாருங்க. ஓ வந்துட்டேன். என்னடா லேட்டாக போகிறியான்னு நினைப்பீங்க. இங்கே ரெண்டு சகல வேலையும் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறேன். அதான் ஆக லேட் ஆகினது. இங்கே ரெண்டு எல்லாம் பந்தல் கதிரியல் அது இதெல்லாம் எல்லா வேலையிலையும் செய்துட்டு போனது. இங்கே பல்ல வானம் கிணறு கிடக்கு. இங்கே ஒரு ரெண்டு ரியல் மழை இங்கே ஒரு ரெண்டு ரியல் எல்லாம் தள்ளி தள்ளி விட்டாலும் பிறகு எல்லாம் கிட்ட கிட்ட விட்டுட்டு போயிருக்கோம்டா. அப்போ ஐயோ இப்போ என்ன சொல்கிறது. இப்போ சரமி வந்து தண்ணி ஏற்றுறக்கு வரட்டும். என்ன மழை வந்துட்டுன்றபடி அலையத்த வர சொல்லி கொண்டு வெளியாப்பாரு சார். சரி வர என்ன இதை போய் ஏற்ற தானே ஒன்று ஏற்றி கொண்டு வருவோம். என்ன இப்போ அங்கே நான் திரும்ப மோனிக்கா இறங்கி அங்கே போயிட்டா. இப்போ சரமியாக்கில் ஏற்ற வந்தேனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கில் பாருங்க. இப்போ 6 மணி கூட டைம் ஆகலை. அதுக்கிடையில் பக்கம் டிட்டி மழை சும்மா கடகலாண்டு மழை பெய்து கொண்டே இருக்குது. இப்போ அதனடியால் தான் இப்போ சர்மியா கிளைம் வந்து ஏற்றி கொண்டு போக வேணும். இந்த வந்துட்டேன் இப்படி டபக்கம் டிட்டு நான் சொல்லிட்டு நினைக்கவே இல்லை உண்மைக்குமே. அப்படி பார்க்கல இன்றைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் சிக்கல் தான் அப்படி தான் கிடக்கு. பாருங்க மறுபடியும் வந்துடும். சரி பாருங்க இதுக்குள்ளே வந்து பெரிய வேலைப்படாங்க. அவன் அக்காண்ட மகன் தான் வந்தவன் கூட வந்தவன் மோட்டர்சைக்கிள் அதை எடுத்து உள்ளக்க விடுறான். இங்கே எங்களுக்கு வந்து மண் தானே கொஞ்சம் சிக்கல் தான். புதிய விட்டுட்டான் புதிய விட்டுட்டான். ஓ கவனம் கவனம் நல்ல வரட்டு தீய கொஞ்சம் லோ ஆகுங்க. ஓ மோ மோ அப்ப எப்படி சாலி ஏசியம் போட கூடாம கூடாக இதும கூட குடிக்கு. நாங்க இது மீன் மிசித்த போறோம். ஐயோ ஏன போலாம் தாமதம் லேட் ஆகுது. நான் விட்டுட்டு போறேன். மழைக்கிடுங்க போனியல் மேக்கப் பண்ணுக்கோ அப்ப பணங்காப்பணியாரம் கொண்டு குடுத்துட்டு வந்த வாளியா அப்படி இருக்கு. சரி சரி கேக்கு குடுக்கல. மழை வந்துட்டு இறங்க விடாமல் பாட்டு பாடுவோம். ஆசை ஆசையாய் இருக்கிறது இது போல் வாழ்ந்திடவே ஆசை பூமலை பொழிகிற பூமலைன்றது நெறியுமோ வெளியில பெய்யுது மழை பூவா பெய்யுது இன்றைக்கு. ஆசை பூமலை பொழிகிறது இதை எங்கள் நினைந்திடவே நம்மை போல ஒரு ஜென்மம் நம் கண்ணில் சேர வேண்டும். இந்த பாட்டு பிள்ளையா இருக்குமானால் நாங்கள் அது அது சரி படிங்க படிங்க. ஒரு நாள் கூட இந்த வரவாகும் இதை எங்கள் மகிழ்ந்திடவே அங்கால விட்டு மூச்சையும் காணல. நான் கேக்குறேன் நான் படிக்கிற பாட்டே புள்ள நான் படிக்கிற பாட்டே புள்ள. ஆனா
இப்ப வயசு போட்டுதான் நம்ம வயசாயிட்டு சரி ஓகே நான் கிட்ட வந்துட்டோம் வெளுக்கிடும் இப்போ போட்டு வரைகள் அதுக்குள்ள நடத்த காரண்டு வந்துட்டு அது சரி குறுக்க நிக்க இல்லை அது உங்களை பின்னிக்கு இருந்து பார்க்க குறுக்கமே கிடக்கு கேட்கலாம் பட்டி முடிஞ்சு தம்பியை வெளியில வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இல்லை ஆட்டோ பார்க் பண்ணப்படுது அதில் ஓ என்னடா இப்போ இங்கே வாருகளை போட்டு வாருகளில் அதுக்கிடையில் கூட வாகனம் வந்து விட்டுது சேக் எங்கிற விடுறது வாகனம் விடவே இடமில்லாம் போகுது இப்போ நான் இல்ல அதான் வந்த பிரச்சனை ஓ டிக்கெட் போட்டிருக்கலாம் தெரியுமா சாப்பிட்டு போச்சு இல்லையா ஏன் ஜோசிக்கிறீர்கள் இந்த இப்படி மேட மேடையா பாடுறீங்களப்பா சின்ன அலவன்ஸுக்கு ஜோசிக்கிறீங்க நான் பேட்டரி போடாத மேக்கண்ட அலவன்ஸ் பண்ணுவேன் பேட்டரி போட்டு மேக்கண்ட நீங்கள் அலவன்ஸ் பண்ணணும் அக்கினி ஒரு அலவன்ஸ் பண்ணி விடுவோம் ஒவ்வொருத்தரையும் வந்து நின்று சாப்பிட்டுட்டு போச்சு இல்லையா என்ன சொன்னது இல்லை இல்லை வா 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 அதில் டேண்டா இருக்கா ஒரு அலவன்ஸ் பண்ணி விட சரி இருக்கா நின்று இருக்கா சா ஆ அவனுக்கு அலோன்சிங் வராதான் பாட வருமா அப்படியே எல்லாமே வரும் அகினி வாடி ஒழிச்சிருக்கிறீர்கள் ஆ பாடுங்க 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 பாட்டாதான் பாடலாம் பயாலும் சொல்லலாம் பண்ணிட்டு பாடலாம் நடத்தி விட்டாத்தான் எனக்கு தெரிஞ்ச பாட்டு மாதிரி முடித்த கதை
ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ எனக்கு கருத்துக்களை இது வந்து சுமார் பண்ணானது தான். நீட்டாக பார்க்கணும்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு பயிற்சிகள் இருக்குது, செய்யாமறை கொடுப்போம். அதனடி ஓ ஸ்கூல்லேயே விட்டுட்டு தானே, அப்போ அதனடியால் தொடர்ந்து இவங்களுக்கு உரிய பயிற்சிகள் இங்கே வந்து வழங்கப்படும். அது மட்டுமின்றி இல்லை, கம்சியாவுக்கு வந்து சமையல் பயிற்சியும் இங்கே வழங்கப்படும். அப்போ கம்சியா வந்து தயாராக தகனையாக இந்த இடத்தில் வீட்டில் தான் வீட்டில் வந்து ஒரு பயிற்சியிலும் இங்கே சரியான முறைக்கு வழங்கப்படும். அதை வழங்குறதுக்காகவே குளிச்ச மூலிகை போட்டு ஒரு சீசர் வருவார். அதை ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான், வேறு ஒரு தரம் இல்லை. ஓகே, அப்படியே கேட்க நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.